முதல் கேள்வி, எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? ஆன்சர், சனி கோள். இது பூமியிலிருந்து ஆறாவது கோளாக அமைந்துள்ளது. ஏன் தண்ணீரில் மிதக்க இயலும் என்றால், தண்ணீரின் டென்சிட்டி அடர்த்தியை விட சாட்டர்ன் சனி கோளின் அடர்த்தி குறைவு. இரண்டாவது கேள்வி, மகர ரேகையில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். ஆன்சர், டிசம்பர் 22. 23.5 டிகிரி தெற்கில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகையில் சூரிய கதிர்கள் நேரடியாக விழும். அதனால் தெற்கு அரைக்கோளத்தில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் நீண்ட பகலாக அமையும். மூன்றாவது கேள்வி, பின்வருபவர்களில் யார் தொலைநோக்கியை கண்டறிந்தார்? ஹான் லிப்பர்சே. ஹான் லிப்பர்சே நெதர்லாந்தை சேர்ந்தவர். 1608 இந்த டெலஸ்கோப்பை கண்டறிந்தார். இவரை தொடர்ந்து கலீலியோ கலிலியும் சிறந்த முறையில் டெலஸ்கோப் உருவாக்கினார். நான்காவது கேள்வி, சந்திரனின் டயமீட்டர் விட்டம் என்ன? ஆன்சர், 3474 கிலோமீட்டர். இது பூமியின் விட்டத்திற்கு நாலில் ஒரு பகுதியாகும். பூமிக்கும் நிலவுக்கும் சராசரி தூரம் 384,403 கிலோமீட்டர். ஐந்தாவது கேள்வி, சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். ஆன்சர், 2008 அக்டோபர் 22. இந்தியாவிலிருந்து நிலவிற்கு சென்ற முதல் சேட்டிலைட் சந்திராயன் 1. இது பிஎஸ்எல்வி எக்ஸல் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. நிலவிற்கு சென்ற நாடுகளில் இந்தியா 5வது இடத்தை பிடித்தது. ஆறாவது கேள்வி, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது இது? ஆன்சர், செவ்வாய். ரெட் பிளானட் என்று அழைக்கப்படும் இந்த மார்ஸ் பூமியிலிருந்து 4வது கோளாக அமைந்துள்ளது. இதோடைய சர்ஃபேஸ் நிலப்பரப்பில் அயன் ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் இது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. 7வது கேள்வி, ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்ன? ஆன்சர், நியூட்டனின் 3வது விதி. இந்த விதி என்ன சொல்கிறது? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு. காற்றுள்ள பலூனு காற்று வெளியேறும் போது பலூன் முன்னோக்கி செல்லும். அதே போல தான் ராக்கெட்டும் முன்னோக்கி செல்கிறது. 8வது கேள்வி, நாசாவின் எந்த திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? ஆன்சர், அப்போலோ 8. சாட்டர்ன் 5 ராக்கெட் மூலம் டிசம்பர் 21, 1968 அப்போலோ 8 நிலவை சுற்றிவிட்டு பூமி திரும்பியது. அதன் பிறகு சென்ற அப்போலோ 11 நிலவில் காலடி எடுத்து வைத்தது. 9வது கேள்வி, சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர், நிக்கோலஸ் கோபர்னிகஸ். சூரிய மைய கொள்கை என்பது சூரியனை தான் அனைத்து கோள்களும் சுற்றி வருகிறது என்று கூறியவர். இதற்கு முன் பூமியை தான் அனைத்து கோள்களும் சுற்றி வந்தது என்று கூறப்பட்ட நிலையில் அதனை மாற்றி அமைத்தவர் நிக்கோலஸ். 10வது கேள்வி, செரஸ் என்பது? ஆன்சர், குறுங்கோள். ஆங்கிலத்தில் டார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய குறுங்கோள் த செரஸ். இது மார்ஸ், ஜூபிட்டர், செவ்வாய், வியாழனுக்கு இடையே இருக்க ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சிறுகோள் பட்டையில் இது காணப்படுகிறது. 11வது கேள்வி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது? ஆன்சர், 13.7 மில்லியன் ஆண்டுகள்.
இந்த பெருவெடிப்பில் இருந்துதான் இந்த பிரபஞ்ச யூனிவர்ஸ் தோன்றியதாக பெல்ஜியத்தை சேர்ந்த 1927 ஜார்ஜஸ் லெமேட்ரி கூறினார். 12வது கேள்வி, இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? ஆன்சர் புதன். உள்புறம் வெளிப்புறம் அப்படின்னு சூரிய மண்டலத்தை இரண்டாக பிரிக்கலாம். இதில் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இதையெல்லாம் உள்புற கோள்கள் என்று அழைக்கப்படும். 13வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் வெள்ளி. மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் என்று வீனஸை அழைப்பார்கள். சூரியன் தோன்றும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் இந்த நட்சத்திரம் தெரிவதால் இதற்கு இந்த பெயர் பெற்றது. 14வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் 30 வளையங்களுடன் காணப்படும் கோள் எது? ஆன்சர் சனிக்கோள். ரோமானியர்களின் வேளாண்மை கடவுளின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது. இதை சுற்றியிருக்கும் வளையம் ஐஸ் மற்றும் பாறையால் உருவாக்கப்பட்டது. 15வது கேள்வி, காற்று அதிகமாக உள்ள கோள் எது? ஆன்சர் நெப்டியூன். கடைசி கோளாக இருக்கும் இந்த நெப்டியூன் மிகுந்த குளிர்ந்த கோளாக கருதப்படும். ரோமானியர்களின் கடல் கடவுளாக இது கருதப்படுகிறது. 16வது கேள்வி, சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள்? ஆன்சர் ஜனவரி 3. ஜனவரி 3 அன்று சூரியன் மிக அருகில் இருக்கும், அதை பெரிஹெலியன் அண்மை புள்ளி என்று கூறுவார்கள். இதோடைய தூரம் பூமியிற்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் 147 மில்லியன் கிலோமீட்டர். 17வது கேள்வி, ஜூன் 21 சூரிய ஒளிக்கதிர் செங்குத்தாக விழுவது? ஆன்சர் கடகரேகை. 23.5 டிகிரி டிராஃபிக் ஆஃப் கேன்சர் கடகரையில் சூரியன் விழுவதால் வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகலாக காட்சியளிக்கும். 18வது கேள்வி, சந்திராயன் 3 எந்த ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது? ஆன்சர் LV M3 M4. இது GSLV M3 என்று முன்னர் அழைக்கப்பட்டது. இதற்கு ஃபேட் பாய் என்று பெயர் உள்ளது. இது July 14, 2023 சந்திரன் 3 விண்ணிற்கு செலுத்தி August 5 நிலவை சுற்றி வருகிறது. 19வது கேள்வி, தன்னைத்தானே மிக வேகமாக சுழலும் கோள் எது? ஆன்சர் வியாழன். சோலார் சிஸ்டத்திலேயே சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய கோள் ஜூபிட்டர் வியாழன். இது தன்னைத்தானே சுற்றி கொள்வது 9:55 ஆகும். 20வது கேள்வி, தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? ஆன்சர் யுரேனஸ். கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் யுரேனஸ் வில்லியம் ஹெர்சல் என்பவரால் 1781 டெலஸ்கோப்பால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். அனைத்து கோள்களும் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும். யுரேனஸ், வெள்ளி மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும்.